இந்திய கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவின் மனைவியும் பாஜக எம்எல்ஏவுமான ரிவாபா ஜடேஜா பாஜக எம்பியிடம் சண்டையிட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் போர் நினைவு சின்னம் ஜாம் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டு உள்ளது. இதன் திருப்பு விழா நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியில் ஜாம் நகர் பாஜக எம்பி பூனம் மாடம், பாஜக எம்எல்ஏவான ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா, மாநகராட்சி மேயர் பினா கோத்தாரி உள்பட பலர் பங்கேற்றார்கள். இவர்கள் அனைவரும் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அப்பொழுது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கலற்றி விட்டு சென்றார். இதனை பார்த்த எம்பி பூனம் மாடம், ரிவாபா ஜடேஜா இந்த நிகழ்ச்சிக்காகவும் தன்னை பற்றிய மதிப்பு அதிகரிப்பதற்காகவும் தான் செருப்பை கலற்றியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ரிவாபா ஜடேஜாவிற்கும் எம்பி பூனம் மாடம் ஆகியோருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சமயத்தில் இதனை கேட்ட ரிவாபா ஜடேஜா கடும் கோபமடைந்தார். இதன் பிறகு அவர் எம்பி பூனம் மாடத்தை விமர்சனம் செய்துள்ளார். அந்த சமயத்தில் மேயர் பினா கோத்தாரி ரிவாபாவை சமாதானம் செய்ய முயன்றார். அப்பொழுது கடும் கோபமடைந்த அவர், உங்களின் எல்லைக்குள் நிற்க வேண்டும், அதோடு உங்களின் வேலையை மட்டும் பாருங்கள் என குஜராத் மொழியில் கூறியிருக்கிறார். அதன் பிறகு எம்பி பூனம் மாடம் குறுக்கிட்டு, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம், நெருப்பை பற்ற வைத்துவிட்டு இப்பொழுது அணைக்க முயற்சிக்கிறீர்களா என சாடியுள்ளார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் மூன்று பேருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. Thank you.